வணக்கம் இது தமிழ் டீ வாங்க போலாம் நண்பானக்கு வந்து என்ன பார்க்க போறோம் கோட் காப்னர் செய்வது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து யாரு வேணாலும் செஞ்சுக்கலாம் இதற்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணிங்கன்னா ஆயரருவா சேவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணணுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டுக்கோங்க எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு பேட்ரி வாங்கிக்கோங்க இது வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி எல்லாத்துக்கும் நான் லிங்க் கொடுத்துருக்குறேன் அப்புறம் வந்து இதுக்கு இணையான ஒரு சார்ஜர் கேபிள் வாங்கிக்கோங்க அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரிசீவர் ரிசீவர் போர்டு இதோட லிங்க் எல்லா லிங்கும் நான் உங்களுக்கு தனித்தனியாக நான் கொடுக்குறேன் வா பை லிங்க் வாங்கிக்கோங்க அப்புறம் நாலு பிளேடு வாங்கிக்கோங்க பிளேடு வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாலு மோட்டார் கண்டிப்பாக தேவை இது வந்து ஹை குவாலிட்டி மோட்டார் உங்களுக்கு வந்து பெஸ்ட் மோட்டார் எங்கே கிடைக்குமோ அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் அப்புறம் வந்து பிளேடுக்கு அப்புறம் ஒரு பாடி வாங்கிக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடி இது சேர்ந்து தான் வரும் தனித்தனியாகவும் வருகிறது லிங்க் கொடுக்குறேன் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா ரிசீவர் ரிசீவர் போர்டில் நாலு இது கொடுத்துருப்பாங்க எண்டு நாலு எண்ட்லேயும் வந்து அதாவது நீங்கள் வாங்க வாங்கியிருக்கக்கூடிய மோட்டாரை வந்து சோல்ட்ரிங் அயன் மூலமாக சோல்ட்ரிங் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காமிக்கிறேன் எங்கே சோல்ட்ரிங் பண்ணி பண்ணணுங்கிறத ஸோ அதில் வந்து நாலு எண்லேயும் நீங்கள் சோல்ட்ரிங் பண்ணிக்கோங்க சோல்ட்ரிங் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா பாடியில் வந்து இந்த நாலு மோட்டரும் ப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போதைக்கு வந்து இது வந்து சோல்ட்ரிங் பண்ணிவிட்டேன் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நாலு எண்டுலேயும் நான் வந்து மோட்டாரை வந்து சோல்ட்ரிங் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நாலு மோட்டரும் அந்த பாடியில் வந்து பிளேஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து என் கையில் வந்து கேமரா ஆயிருக்கிறதுனால ப்ராப்பராக வந்து உங்களுக்கு காமிக்க முடியலை இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேஸ் அதாவது மோட்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து மாட்டிக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் மாட்டினதுக்கப்புறமா இதுக்கப்புறம் வந்து என்னென்னா கவர் அப் மாட்டிக்கோங்க க்ளோஸர் கீழே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து என்னென்னா பேட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணதுக்காக கவர் மாட்டியதுக்கப்புறம் டைட்டாக வந்து ஸ்க்ரூ பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்க்ரூஸ் வந்து உங்களுக்கு கூடவே வந்துடும் எல்லா பிளேஸும் மிஸ்ஸிங் ஆகாமல் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாடி வந்து உடைந்துடும் ஒரு நைலான் பாடி மாதிரி தான் இருக்குது ஒரு ஆனால் குவாலிட்டி வந்து பார்க்கும்போது நீங்கள் உங்கள் ஃபோர்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக உடைந்து விடும் இது ஸ்க்ரூ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிளேடை வந்து மாட்டிக்கோங்க இதே மாதிரி ட்ரான் பண்ணுறது அப்படிங்கிறதும் வீடியோ நான் போடணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி கேட்டுக்கோங்க நான் பண்ணுறேன் பிளேடு வந்து மாட்டதுக்கப்புறம் பேட்டரியை மாட்டிக்கோங்க பேட்டரியை மாட்டதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்துக்கோங்க கனெக்ஷன் கொடுத்ததுமே இங்கே நாலு எல்இடி பிளிங்காக தான் பார்த்துக்கோங்க இவ்வளோ வந்து ஆகிடுச்சுன்னா வந்து ஓகே தயார் உங்கள் ட்ரான் வந்து தயாராகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் வாங்கிக்கோங்க அதோடய லிங்க்கும் எல்லாமே நான் கொடுக்குறேன் அப்புறம் ரிமோட் கண்ட்ரோலர் மூலமாக ஆக்டிவேட் பண்ணி அதாவது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒர்க் ஆகுதாங்கிறத பிளேடு வந்து கரெக்டாக ரன் ஆகலைன்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ இறங்க ஆரம்பிச்சாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் பிறக்கிறது உங்களுடைய கோட் காப்டர் தயார்